inspiration, who has been doing a lot to see that the webinar is successfully executed, our zone director training, Dr. Saravana Kumar sir. And I also extend my appreciation to one and all of you who are a part of all the attendees and all the JCA members and non-JCA members for this wonderful session. And I take this opportunity to invite the past president of JCA Erode Excel, Rajasekharan, to introduce the trainer. Thank you. Thank you, sir. So, voice here. இவர் ஒரு பல்துறை வித்தகர், கார்பரேட் ட்ரைனர், இன்ஸ்டிடியூஷனல் டிசைனர், கவுன்சிலர், ஹிப்னோடிஸ்ட், லைஃப் ஸ்கில் எஜுகேட்டர் போன்ற பல துறைகளில் சாதனை புரிந்து வருபவர். இவர் ஜேசிஐ இந்தியா ஆத்தர் பயிற்சி பெற்றவை முடித்தவர். 2015 முதல் பல ஜோன் ட்ரைனர் ஒர்க் ஷாப், ப்ரீ செட்யூல்ஸ் ஒர்க் ஷாப், ஸ்பீச் கிராஃப்ட், இபிஎஸ் போன்றவற்றில் ஹெட் கோச்சாக இருந்து பல பயிற்சியாளர்களை உருவாக்கிய பெருமை இவரே சாரும். 2019 மேனுவல் ஃபார் ஸ்பீச் கிராஃப்ட் என்ற புத்தகம் எழுதி ஜேசிஐ இந்தியாவில் 2.5 டேஸ் பயிற்சி பட்டறைகளில் பயன்பட்டு வருகிறது. இவர் பல்வேறு நிறுவனங்களில் கார்பரேட் ட்ரைனராக இருந்து வருபவர். இத்தகைய பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரரான இவர் இன்று கனெக்ட், கொலாபரேட் அண்ட் இன்ஸ்பயர் என்ற நம்மை இணைக்க வந்திருக்கும் மண்டல 16 ஜேசிஐ ஹொசூர் லேக் சிட்டியின் முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் மண்டல இயக்குனர் ஆவார். ஆம், இன்று ஜேசிஐ அறிமுகப்படுத்தி வைப்பவர் ஜேசிஐஎம் சந்திர சுடீஸ்வரன் அவர்கள். தேங்க்யூ ராஜசேகர் சார். ஹலோ, ஃப்ளோர் ஹேண்டர் ஓவர் டு அவர் டுடேஸ் ட்ரைனர் சந்திர சுடீஸ்வரன் சார். Thank you so much for the opportunity, Zone President Madhivanan sir, and Zone Director Training Dr. Saravana Kumar, and Bala Anna, and all other senior members and past presidents of Zone 17. I'm very happy to be connected with you. I'm going to share you some, now ஒரு 7 tools வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இஃப் டைம் பெர்மிட்ஸ் நான் 7 காட்டுறேன், இல்லாட்டி ஒரு 5 டூல்ஸோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எவ்ரிடே லைஃப்ல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு இது. நான் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் காட்டுறேன், இதெல்லாமே வந்து ஹைலி செக்யூர்டு டூல்ஸ், வெரி சேஃப் டு யூஸ். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ வந்து நிறைய ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ காட்டுற இந்த டூல்ஸ் வந்து கான்டெம்பரரியா இருக்கும், ரொம்ப செக்யூர்டா இருக்கும், ரொம்ப சேஃபா இருக்கும். அதனால வந்து நீங்க நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி டூல்ஸ் தான் இதெல்லாமே, நீங்க கத்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய எவ்ரிடே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் ஒன் செகண்ட். நான் இப்போ வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கிரீன் பார்க்க முடியுதுங்களா? ஹலோ சார், கேக்குதுங்க சார். பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த டைட்டில் ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா கனெக்ட், கொலாபரேட் அண்ட் இன்ஸ்பயர் அப்படின்னு. இப்போ வந்து 21st century skills வந்து மூணு ஸ்கில்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி, அடுத்தது கொலாபரேஷன், அடுத்தது கம்யூனிகேஷன். இது மூணையும் நம்மளால வந்து எப்படி டிஜிட்டல் வேல பண்ணலாம் அப்படின்றதுதான் வந்து இந்த ஒரு செஷனோட ஒரு அப்செக்டிவ். இந்த செஷன்ல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவிட்டிக்கு வந்து ஸ்வே அப்படின்னு ஒரு டூல், வேக்பெக், மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ். இப்ப நம்ம எல்லாருமே ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஃபார்ம்ஸ் வந்து ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், சர்வேக்கு யூஸ் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்ட்ல கியூஸ்னு ஒரு டூல் இருக்கு, அந்த டூலை வச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா க்யூஸ் கண்டக்ட் பண்ணலாம். இந்த க்யூஸ் வந்து டைம்ட் க்யூஸா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5 minutes, 3 minutes ஒரு க்யூஸை முடிக்கணும், அதோட எவாலுவேஷன் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோரோட வந்து உங்களுக்கு டேட்டா வந்து கன்சாலிடேட்டாக கிடைக்கும். அடுத்தது வந்து ஒன் நோட். நம்ம நிறைய பேர் ஒன் நோட் வந்து நம்மளோட எம்எஸ் ஆஃபீஸ்லயே பேக்கேஜா வருது, ஆனால் நிறைய பேர் அது வந்து நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது கிடையாது.
ஒன்னோட் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் டூல், நல்ல ஒரு ஆர்கனைசர் டூல் அது. அதை பத்தி நான் அதுல இருக்க மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து நான் காட்டுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட்லெட். பேட்லெட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேட்டிவ் டூல். நீங்க வந்து பிரெயின் ஸ்டார்மிங்க்கு, டிஸ்கஷனுக்கு, தாட் ஷேரிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது கம்யூனிகேஷன்ல வந்து கைசாலா அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து அப்படின்னா இதை கண்டுபிடிச்சு வந்து ஒரு மராத்தி இந்தியன், கைசாலா அப்படின்னா வாட் ஹேப்பன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு இந்தியன் கண்டுபிடிச்சனால மைக்ரோசாப்ட் வந்து அதே பேரை வந்து கைசாலான்னு வச்சுட்டாங்க. அடுத்தது ஸ்கைப். ஒரு 50 பேருக்குள்ள நம்ம வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கைப் கால எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கிரியேட்ல தெரிஞ்சுக்கலாம், வெப்லெட் தெரிஞ்சுக்கலாம், அடுத்தது மைக்ரோசாப்ட் க்யூஸ் தெரிஞ்சுக்கலாம், ஒன்னோட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வெப் பேஸ்ட் ஆப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு மொபைல் ஆப்பாகவும் இருக்கு, லைவ் ஐடி இருக்கணும். லைவ் ஐடி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க உங்களுடைய மைக்ரோசாப்ட் ஐடியா தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைவ் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட ஹாட்மெயில் இருக்கணும் அல்லது அவுட்லுக் இருக்கணும். நான் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. அவுட்லுக்ல போய் நீங்க ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் 42-43 மினிட்ஸ் நீங்க வேணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அங்க ரெண்டு சாய்ஸஸ் வரும், ஹாட்மெயில்னு வச்சுக்கிறீங்களா அவுட்லுக் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. நீங்க வந்து எது வேணா வச்சுக்கலாம். பட் ஜென்ரலா இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைவ் மெயில் ஐடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சி ப்ரெசன்டேஷன் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நியூஸ் லெட்டர் ப்ரொப்போ பண்ணலாம், டிஜிட்டல் போர்ட்போலியோஸ், டிஜிட்டல் ப்ரொஃபைல்ஸ், உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் நீங்க வந்து இதுல பண்ணலாம். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஃபார்மல் ப்ரெசன்டேஷனுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கிரியேட்டிவா இந்த ப்ரெசன்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டே அப்படின்ற டூல்ல யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்டேக்கு போகணும் அப்படின்னா அதோட யூஆர்எல் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா லைவ் ஐடிஸ் இருக்கணும், அவுட்லுக் இருக்கணும், இல்லாட்டி மைக்ரோசாஃப்டோட பெய்டு ஆஃபீஸ் 365 ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு சாம்பிள் ஒர்க் காட்டுறேன், எப்படி நான் வந்து ஸ்டேல பண்ணிருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேல வந்து எப்படி ஒரு ஒர்க் பண்றதுன்னு காட்டுறேன். நான் பிரசன்ட் பண்ற இந்த பிரசன்டேஷனோட லிங்க் வந்து உங்களுடைய சாட் பாக்ஸ்ல போடுறேன், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் லேட்டர் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒரு ஸ்வே பிரசன்டேஷன் என்னோட ப்ரொஃபைல் பண்ணிருக்கேன். நான் மைக்ரோசாஃப்ட்ல வந்து குளோபல் லெவல்ல ஸ்கைப் மாஸ்டர் டீச்சர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணும்போது நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த ப்ரொஃபைல் வந்து ஸ்கேல் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்குறேன். இது வந்து கொஞ்சம் அப்லோட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நீங்க வந்து இந்த ஸ்கேவை கிரியேட் பண்ணிட்டு யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். அவங்க வந்து அந்த மெயில் ஐடி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மெயில் இல்லாமலே நம்ம வந்து ஓபன் பண்ணி இந்த ஸ்லைட் பிரசன்டேஷன் பார்க்க முடியும். ஓகேங்களா? இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரசன்டேஷன் மெத்தட்ஸ். கிளவுட் பேஸ்ட்ல நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? இதுல வந்து நீங்க என்ன மல்டிமீடியா வேணா கொடுத்துக்கலாம். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் கிரியேட்டிவ், வெரி கிரியேட்டிவ் டு டூ யுவர் டிஜிட்டல் போர்ட்போலியோஸ், ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே. நான் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பண்றேன். நீங்க ஃபியூச்சர்ல கூட என்னோட பிரசன்டேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். என்னன்னா எல்லாமே கிளவுட்ல தான் இருக்கு. கிளவுட்ல இருக்கனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க இப்போ லிங்க் வந்து நீங்க வந்து யாருக்காச்சும் வந்து அனுப்பிச்சிட்டீங்க, ஆனா அவங்களுக்கு நீங்க என்ன அப்டேட் பண்ணாலும் அது வந்து ஃபியூச்சர்ல லேட்டரா வந்து ரெஃபர் ரிஃப்ளெக்ட் ஆகும். K-12 அக்ராஸ் தி குளோப் வந்து கிளாஸ் எடுத்துருக்கேன் ஆன் வேரியஸ் டாபிக்ஸ். அதெல்லாம் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து பண்ணிருக்கேன். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வீடியோஸ் எது வேணா எந்த மீடியா வேணா நீங்க வந்து இங்க வந்து இன்புட் பண்ணிக்கலாம். அதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க எப்படி வேணா இதை வந்து கிரியேட்டிவா பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜ்ல இருக்கிற அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். நாங்க ஜெஸ்ட் வசூல் எக்ஸ்பிரஸ் எப்படியோ டிஜிட்டல் இன்டர்நெட் பண்றோம், ஸ்கைப்ல கனெக்ட் பண்ணி நிறைய லாங்ஸ் எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து நாங்க வந்து இன்டெகிரிட்டி டே செலக்ட் பண்ணோம். லாஸ்ட் இயர் வந்து மைக்ரோசாஃப்டோட டைப் பண்ணி அதை நாங்க பண்ணோம். அதையும் நான் வீடியோவா இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க வீடியோவா கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ்.
ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து மீடியாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், அந்த இந்த மாதிரி நீங்கள் லிங்க்ஸ் கொடுத்துக்கலாம், எல்லாமே வந்து லைவாக இருக்கும். உங்களோட லே அவுட்டிங் ஸ்டைல்ஸ் ரீமிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அக்ராஸ் நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் தி பியூட்டி பிஹைண்ட் திஸ். நான் வந்து இப்போ ஒரு வருஷம் எங்கள் லாமோட புல்லட்டின் எடிட்டராக இருந்தேன், அப்போ வந்து ஒரு நியூஸ் லெட்டர் பண்ணியிருந்தேன், அதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். சார் சார் உங்களுடைய வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, கொஞ்சம் மைக் பக்கத்துல வச்சு பேசுங்க சார். ஆ ஓகே, இப்போ கேக்குதுங்களா? ஆ தெளிவா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. ஆ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எங்களோட லாங் புல்லட்டின் வந்து ஃபோக்கஸ் அதை வந்து பண்ணேன். நீங்க பாருங்க இந்த லிங்கை நீங்க எடுத்து ப்ரௌசரோட அட்ரஸ் பார்ல பேஸ்ட் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து இது வந்து ஓபன் ஆகும். இதுக்கு வந்து எந்த உங்களுடைய லாகின் ஐடி எந்த கிரெடென்ஷியலும் தேவையில்லை. நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சார் திரும்பவும் வாய்ஸ் வரலைங்க சார், கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். ஓகேங்களா? ஆ ஓகேங்க சார். இந்த மாதிரி நீங்க இப்போ பாருங்க, இந்த மாதிரி நீங்க வந்து லேஅவுட்டிங் வந்து பண்ணிக்கலாம். நான் குயிக் கிளான்ஸ் பண்றேன், எங்களோட பவர் பாயிண்ட் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க தேவனா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். கிளவுட்ல வந்து பாத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்றது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட்லுக் மெயில் ஐடியில நீங்க அவுட்லுக் மெயில் ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, it is part of இங்க வந்து உங்களுக்கு இந்த இந்த இதுல வந்து ஸ்வே, நமக்கு வந்து ஸ்வே இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு, ஒன் நோட் இருக்கு, எல்லாமே இந்த ஐடிக்குள்ளேயே இருக்கு. அது வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க பண்ணணும்னா, நீங்க ஸ்வே பண்ணணும் ரொம்ப சிம்பிள், நான் காட்டுறேன் பாருங்க எப்படி ஸ்வே பண்ணுவோம். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பவர் பாயிண்ட் இருக்கு, அந்த பவர் பாயிண்ட் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, சேவாவா கன்வெர்ட் பண்றதா இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுவுமே ஈஸி தான். இப்போ ஜஸ்ட் கிரியேட் நியூ கொடுக்கணும். கிரியேட் நியூ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வே பர்சன்டேஷன் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் நீங்க கொடுத்துக்கலாம். சார் சார் இன்டரப்ட், எங்களுக்கு என்னன்னா ஸ்க்ரீன் எதுவும் மாறலைங்க சார், ஒரே ஸ்க்ரீன்ல தான் இருக்கு. அந்த ஸ்வே பார்ட் பிரசன்டேஷன்ல மட்டும் தான் இருக்கு, ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகலைங்க சார. எங்களுக்கு எந்த ஸ்க்ரீன், எந்த ஸ்க்ரீன், பவர் பாயிண்டோட ஸ்க்ரீனுங்க சார். ஓகேங்களா? ஆமாங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ தெரிஞ்சுங்களா? ஆ இப்போ வந்துருச்சுங்க சார். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிம்பிளாக வந்து வெல்கம் டு வெல்கம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணும்போது இங்கே வந்து டிசைன் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை வந்து எந்த மாதிரி வேணால் நீங்கள் கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைல் பண்ணிக்கிட்டோம் தான் ஸ்டைல் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து நீங்க ப்ளே பண்ணி பாருங்க, ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணி பார்த்து அப்படின்னா ரிவ்யூ பண்ணிக்கலாம். நீங்க ரிவ்யூ பண்றப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி வந்து இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணும் அப்படின்னு. நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எடிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் மோடு போயிடும். ஓகேங்களா? ப்ளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் மோடுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இதை யாருக்காச்சும் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் ஷேர், அவ்வளோதான். ஷேரிங் போட்டு இங்கே வந்து வியூ ஆர் எடிட் அப்படின்னு இருக்கு, அவங்க வியூ பண்ணணுமா எடிட் பண்ணணுமா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்கை காப்பி பண்ணி அனுப்பலாம். இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் டூல். இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் ஒரு 10 பேர் இதில் கொலாபரேட் பண்ணி எல்லாருமே கண்டென்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து ஷேர் பண்ணலாம். வெறும் உங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு
வியூ கொடுத்து நீங்க ஷேர் பண்றதா இருந்தா ஷேர் பண்ணிக்கலாம். இதுதான் இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்களா. அடுத்தது வந்து ரெக் லெட்டர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் டூல். இதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ உங்களோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கு, உங்களுடைய மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், உங்களோட ரிப்போர்ட்ஸ், அல்லது நீங்க ஏதாச்சும் டியூட்டோரியல் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேக்லெட் யூஸ் பண்ணிக்கலாம். வேக்லெட்ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இங்க வந்து இமர்சிவ் ரீடர் அப்படின்ற ஒரு டூலை வந்து இது பண்ணிருக்காங்க, இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. அந்த டூல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு சில இந்தியன் லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அந்த லாங்குவேஜ்ல அந்த கண்டென்ட்டை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிச்சுக்கலாம். அதுக்காக வந்து வேக்லெட் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, அதை நீங்க பார்க்கலாம். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுதுங்க சார். கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. மைக் மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாடல் வேக்லெட் வந்து ப்ரொபோ பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட ப்ரௌசரில் போட்டேன். நீங்கள் போட்டுட்டு அட்ஜஸ்ட் என்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேக்லெட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வேக்லெட் வந்து நீங்கள் வந்து சே மாதிரி பயன்படுத்த முடியாது. அது ப்ரெசன்டேஷன் வந்து கண்டென்ட் மேக்கிங்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா vaclet.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் பீங் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிமெயில் வச்சுக்கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணலாம். உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் ஐடி இருந்தாலும் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணியிருக்க கண்டென்ட். இது என்னோட ஃபைனல் கண்டென்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் மேட் ஈஸி அப்படின்னு ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இங்க பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கான்செப்ட் இருந்தீங்களா, இங்க வந்து ஒரு சின்ன ஸ்பீக்கர் இது இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இமர்சிவ் ரீடர்ன்ற ஒரு இதுக்கு போகும். இங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்ப எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ், எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ்ல இருக்க கண்டென்ட் வந்து படிக்க முடியல, எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணல, தமிழ்ல இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போயிட்டு சூஸ் லாங்குவேஜ் நீங்க வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் தமிழ் செலக்ட் பண்ணுறேன். தமிழ் பண்ணிட்டு டாக்குமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு இது வந்து லிட்டரலாக காட்டும். நீங்கள் வந்து கீழே படிக்கும். பட் என்ன இதில் ஒரு ட்ராபேக்னு சொல்ல முடியாது, அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரல் மீனிங் தான் எடுத்துக்கணும். நம்ம என்ன இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு லிட்டரல் மீனிங் தான் கொடுத்து எடுத்துக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணிங்கன்னா நம்மளுக்காக படிச்சு காட்டும். ஓகேங்களா? இது வந்து இதோட பெரிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள்ல இருக்கு, பட் இங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஃப்ரீயா இருக்கு. இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமர்சிவ் ரூட்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் லேர்னிங் டூல். இங்க வந்து இந்த ஸ்பெஷலி ஏபிள்டு பீப்புளுக்காக, ஸ்பெஷலி ஏபிள்டு சில்ட்ரனுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்க என்ன இருக்காங்க அப்படின்னு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இது வந்து பார்ட் ஆஃப் இமர்சிவ் ரீடிங். இப்போ நம்ம என்ன நம்ம ஐஸ் வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த இமர்சிவ் ரீடிங் யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல கூட நம்ம படிச்சுக்கலாம். வென் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் இங்கிலீஷ் அல்லது அந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இல்லாத போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து வேற ஒரு இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ்ல கூட ஐ மீன் நம்ம மதர் டங்கில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து வேக்லெட் போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அதோட யூஆர்எல் காட்டுறேன். அதோட யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா vaclet.com. அதுக்கு என்ன இமெயில் அட்ரஸ்னா நீங்க ஃபேஸ்புக் மூலமாகவும் லாகின் பண்ணிக்கலாம், மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லாத நீங்களே சைன் அப் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஜிமெயில் வந்து நீங்க கிரியேட் பண்ணுறதுனால கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க ஜஸ்ட் கிரியேட் நியூ கலெக்ஷன் இருக்கும், அது நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஆட் கவர் இமேஜ் என்டர் கலெக்ஷன் வரும். இங்க வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் வருது, இந்த பிளஸ் சிம்பிள் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க இருக்க ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அதுல வந்து என்ன பண்ணிக்கலாம், பிடிஎஃப் போட்டுக்கலாம், கூகுள் டிரைவோட லிங்க் கொடுத்துக்கலாம், ஒன் டிரைவோட லிங்க் கொடுத்துக்கலாம், வீடியோ கிளிப் ரீட் அப்படின்னு ஒரு அதுவுமே ஒரு கொலாபரேட்டிவ் டூல்,
அதை நீங்க யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், யூடியூப் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், வீட்ஸ் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், இது வேணா நீங்க பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாம், நம்ம வந்து யூடியூப் வந்து அங்கேயே போய் பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு. நம்ம யூடியூப் இங்க காப்பி பண்ணி கண்டென்ட் டெவலப் பண்ணி அனுப்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த யூசருக்கு வந்து அது ஒரு சேனலா இருக்கும், அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்ப நம்ம ஜஸ்ட் லைக் தட் நீங்க யூடியூப் பார்த்துக்கோங்க அப்படின்னு ரெஃபரன்ஸ் அனுப்பிச்சோம் அப்படின்னா, அவங்க தேவை டென் டு எக்ஸ்ப்ளோர் அதர் வீடியோஸ் மற்ற வீடியோஸ் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அந்த தட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் திஸ் பாருங்க. நான் வந்து அந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் மேட் ஈஸி அப்படின்ற ஒரு வேக்கட் கலெக்ஷன்ல என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட் வந்து க்யூஸ். இப்போ நம்ம வந்து க்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். க்யூஸ் வந்து ஒன் ஆஃப் தி சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ். நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ்குள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஃபார்ம்ஸ் க்யூஸ் அப்படின்னு. நான் உங்களுக்கு நான் வந்து ஒரு டெமோக்காக ஒரு க்யூஸ் கிரியேட் பண்ணேன். அந்த க்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, நான் வந்து நேம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு க்யூஸ் போட்டிருக்கேன். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த க்யூஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைம் டு க்யூஸா மாத்திக்கலாம். உங்களுக்கு டைம் டு க்யூஸா மாத்தணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போயிட்டு, ஓகேங்களா, அக்செப்ட் ரெஸ்பான்சஸ், ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் கொடுத்து, ஸ்டார்ட் டேட் வந்து இன்னைக்கு, எண்ட் டேட் இன்னைக்கு, நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்க இருக்க டைம் நீங்க யூஸ் பண்றது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் மட்டும்தான் அது வந்து க்யூஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை யாருமே யூஸ் பண்ண முடியாது. அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ண கூட ரெஸ்பான்சஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. இப்போ நீங்கள் ரெஸ்பான்சஸை போய் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து இட் கிவ் யூ அலாங் வித் த ஸ்கோர்ஸ். தெரியுது இந்த க்யூஸ்ல நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நீ கொடுத்துக்கலாம். ஆட் நீ கொடுத்துட்டு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புது க்யூஸ் நான் ஆட் பண்றேன். இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ யூஎஸ் தான் கரெக்ட் ஆன்சர்னா அதை வந்து நான் டிக் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒவ்வொரு கொஷனுக்கு ஒவ்வொரு நம்ம பாயிண்ட் கொடுத்துட்டு வந்தால் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 பாயிண்ட் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணுறது வந்தால் சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களோட யாருக்கு அனுப்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, பை எனி மீன்ஸ், அது வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம்,
அல்லது வந்து எனி சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன்ல நீங்க அமைச்சுங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யணும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய நிறைய ரெஸ்பான்சஸ் வந்தோம்னா ஜஸ்ட் ஒரே கிளிக்ல டவுன்லோட் பண்ணி கன்சால்டேட் பண்ணி எவால்வேட் பண்ணிட்டு வந்து எவால்வேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி கூகுள் ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம் நாட் ஷுர் இந்த ஸ்டார்ட் டைம் என் டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அதே மாதிரி கியூஸ் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ண இது வரைக்கும் அவங்க வந்து ஆப்ஷன் விடல. அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தேவைப்படும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஒன்னோட். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து ஒன்னோட வந்து சிஸ்டமேட்டிக்கா யூஸ் பண்றது கிடையாது. ஒன்னோட் யூஸ் பண்றதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டாப்ஸ்ல இருக்கும் ஓகேங்களா. அதனால என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ரெஃபர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க வந்து உங்களுடைய மேனுவல் இந்த உங்களோட சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசரா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னோட் வந்து ஒரு பெஸ்ட் டூல். இப்போ ஒன்னோட்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க லேட்டஸ்டா வந்து நல்ல அது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக் பண்ணிருக்காங்க. இந்த ஒன்னோட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் ஐடிக்குள்ளேயே இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து இப்போ வந்து இது வந்து ஆஃப்லைன் வெர்ஷன்லயும் இருக்கு ஆன்லைன் வெர்ஷன்லயும் இருக்கு. ஆஃப்லைன் வெர்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2016 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க நான் இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் வந்து டெக்ஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கோ போர்டுக்கோ வேணும் அப்படின்னா ஸ்கேன் பண்ணி இன்சர்ட் பண்ணி ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் பிக்சர். அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் அதை உங்களுக்கு காப்பி பண்ணி தரும். நம்ம எந்த சோர்ஸ்ல வேணா போட்டு வந்தா போட்டுக்கலாம் ஓகேங்களா. காப்பி பண்ணிடுச்சு. ஆனா வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு நீங்க அனுப்புங்க. பாருங்க ஒரு இமேஜ் வந்து நான் கூகுள் வந்து டைப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை வந்து எனக்கு இந்த இமேஜோட டெக்ஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி காப்பி டெக்ஸ்ட் ஃப்ரம் பிக்சர் கொடுத்தீங்கன்னா அப்படியும் தனியாக நீங்கள் எந்த சோர்ஸில் போய் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அது வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியாக வந்து எடிட் பண்ணி வேறு எந்த சோர்ஸில் வேணால் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஒன் நோட் லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் வந்து நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கை கூட இந்த மாதிரி பண்ணிட்டு அதனால நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெமோ. இந்த பேஜில் பாருங்க நான் என்ன செஞ்சுருக்கேன் இந்த ஆர்கனைசர் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் வேணும் அப்படின்னா நீங்கள் பாருங்க இதில் வந்து நிறைய இருக்கு. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நோட்ஸ் வச்சுக்கலாம் உங்களுடைய ஸ்கெடியூல்ஸ் வச்சுக்கலாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இதுவுமே கிளவுட் பேஸ்ட் இருக்கனால சப்போஸ் நம்ம வந்து மறந்துட்டு வந்துட்டு தெரியாமல் வந்து மறந்துட்டு வந்துட்டு க்ளோஸ் பண்ண க்ளோஸ் பண்ணாமல் வெளியில் வந்துடும் அல்லது அப்ரப்டா வந்து பவர்ஸ் கட் ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லா ஒர்க்குமே அப்படியே இட் ரிமைன்ஸ் சேம். அது உங்களுக்கு வந்து கட்டே ஆகாது. இங்கே ஒரு பெரிய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பாருங்க என்னோட வீடியோ வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கட்டதாக இருந்தால் அங்கேயே வச்சுக்கலாம் லைவ்லாம் வந்து. உங்களுக்கு டெமோக்காக வச்சிருக்கேன். ஆடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்து வச்சுக்கலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்து வச்சுக்கலாம். இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பசங்களோட அல்லது நம்மளோட கிரியேட்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான் ஒரு டூல் இருக்கு. இதை வச்சு சயின்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாம் செமையாக வந்துக்கலாம். மேத்தமெட்டிக் டூல்ஸ் இதில் வந்து அல்ஜிப்ரா நிறைய டூல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃப்டர் டவுன்லோடிங் ஜஸ்ட் அ செகண்ட் சாரி சார் எஸ் சார் ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகலைங்க சார் தெரியுதுங்க இதை நீங்க வந்து டெஃபினட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி டு லேர்ன். இது வந்து நீங்க சென்ட் பண்ணதானே சென்ட் பண்ணிக்கலாம் கொலாபரேட் பண்ணிக்கிறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப். இன்னொன்று என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த டாக்குமெண்ட்டை வச்சிருக்கீங்க அனுப்புறீங்க அப்படின்னா எந்த டைம்ல நீங்க எடிட் பண்ணீங்கன்றது இந்த இங்க காமிச்சிடும். அதனால வந்து யாருமே வந்து நான் ஐ மீன்
அஃபிஷியலாக நம்ம ஒரு டாக்குமெண்ட் அனுப்பும் போது இதில் நான் அந்த மாதிரி நான் பார்க்கல அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. யார் எந்த சேஞ்சஸ் பண்ணாலுமே அந்த டைம் வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகும். அதனால ரொம்ப சீக்வன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல டூல். நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு டூல் சரிங்களா. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னேன், இது ஸ்டேக் காமிச்சேன், வெக்கெட் காமிச்சேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நோட் காமிச்சேன், மைக்ரோசாஃப்ட் குயிஸ் காமிச்சேன். இப்போ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கொலாபரேட் பேட் லெட்டர். நீங்க என்ன சொல்லிக்கலாம், பேட் லெட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கீங்க அல்லது ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சினாரியில் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து இதை வந்து நல்லா கொலாபரேட் பண்ணலாம் அல்லது பிரெயின் ஸ்டார்ம் பண்ணலாம் அல்லது டிஸ்கஸ் பண்ணலாம் போது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேட்லெட் அப்படின்ற டூலை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்லெட் என்ற டூல் வந்து எதுக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 பேட்லெட்ஸ் தான் வச்சுக்க முடியும். நான் வந்து ஒரு ஒரு சாம்பிள் பேட்லெட் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து ஜோன் டெக்னல் ஒர்க்ஷாப் போகும்போது அங்க வந்து கோலாபரேட் பண்ண ஒரு 2 3 டேஸ் சார் எகைன் ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகலங்க சார். அதே போல மைக் என்ன கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க சார் ப்ளீஸ். ஷூர் 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 சாரி. தெரியுதுங்களா இப்போ? நான் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன் அதை உங்களோட சாட் விண்டோல போடுறேன். அந்த சாட்டை காப்பி பண்ணி நீங்க உங்க ப்ரௌசர்ல போட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் மெசேஜ் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நான் என்ன சொன்னேன் கிளியரா புரிஞ்சுச்சிங்கன்னா உங்க சாட் விண்டோக்கு நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அந்த லிங்கை வந்து நீங்க காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசரோட அட்ரஸ் பார்ல டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து கொலாபரேட் பண்றது எனக்கு இங்க ஆன்லைன்ல தெரியும். நம்ம எல்லாருமே அந்த ஸ்கிரீனை பார்க்கலாம். ஹாய் சார் போட்டிருக்காரு ஒருத்தர். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன் டூல் வந்து பேட்லெட். இதுவுமே வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான். நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இது வந்து ஐ மீன் நீங்க வந்து ஏதாச்சும் வந்து உங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 20 தான் வந்து லிமிட் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை டெலிட் பண்ணிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கொலாபரேஷன் டூலு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. தேங்க்யூ. இங்க வந்து பிளஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம், லிங்கா வச்சுக்கலாம், ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், போட்டோஸ் பண்ணிக்கலாம். இந்த மோர் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய மல்டிமீடியா ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கிறது வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப நான் வந்து எப்படி பேட்லெட் கிரியேட் பண்றதுன்னு சொல்றேன். ஜஸ்ட் மேக் அ பேட்லெட் கொடுங்க. ஓகேங்களா? எந்த லேஅவுட் வேணுமோ அந்த லேஅவுட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பை டிஃபால்ட்டா மை ஃபேன்சி வால் அப்படின்னு இருக்கு. அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம்.
டெமோ ஜோன் சவுண்டில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொலாபரேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் போனீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய இதெல்லாம் மாற்ற தந்தா, லேஅவுட் வால்பேப்பர் மாற்ற தந்தா, ஜஸ்ட் வால்பேப்பரில் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வால்பேப்பர் மாற்ற தந்தா வால்பேப்பர் மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஃபான்ட் ஸ்டைல்ஸ் மாற்ற தந்தா ஃபான்ட் ஸ்டைல்ஸ் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் போஸ்டிங், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே வரும், நீங்கள் ரீமேக் பண்ணுறதா ரீமேக் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுறதா ஷேர்னு கொடுத்தீங்க அப்படின்னா, ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷேர் இந்த இங்கே வந்து கிளிக் காப்பி லிங்க் டு கிளிக் போர்டுன்னு வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிட்லின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு வெப்சைட் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும் அது பிட்லி. சார் எஸ் ஸ்கிரீன் வரலைங்க சார், நான் இது விண்டோ மாற்றினாலே ஸ்கிரீன் காட்ட மாட்டேன். ஓகேங்களா, பிட்லி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அந்த அந்த பிட்லி இந்த உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆன லிங்க் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, பிட்லியோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஷார்டன் பண்ணும், இந்த மாதிரி லென்த்தியாக இருக்கிறத வந்து சின்னதாக பண்ணி கொடுங்க, சின்னது பண்ணிடுச்சு, அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து சாட் விண்டோவில் போடுறேன். இப்போ நீங்கள் இதில் நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணலாம். பண்ணிருக்கேன். இப்போ என்ன இருந்துச்சுனா, இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் கொலாபரேஷன் வச்சுருக்கலாம். இது வந்து ஃபேண்டாஸ்டிக் டூல் ஃபார் ஆன்லைன் கொலாபரேஷன், பிரெயின் ஸ்டார்மிங், டிஸ்கஷன், ஐடியா கேட்கறது, சொல்யூஷன்ஸ் கேட்கறது, அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம வந்து அவர் டிஸ்கஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு டூல், ஒரு வெரி ஈஸி டு லேர்ன் டூலாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரீ டூல், இது வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் டூல் தான். இது வந்து நம்ம யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து பாருங்க எவ்வளோ அளவுக்கு கொலாபரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நானுமே வந்து என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேட் பண்ணலாம். கொலாபரேட் பண்ணணும்னா இங்கே ஒரு பென் மாதிரி ஒரு ஐக்கான் வரும், ஆட் போஸ்ட் கொடுக்கலாம், அல்லது அங்கே வந்து ப்ளஸ் இருக்கும். சப்போஸ் மொபைல் நீங்கள் மொபைல் டிவைஸில் போனீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிளைன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்காரு, அவரோட அட்வான்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ண, padlet.com குள்ள நீங்க போய் என்டர் ஆயிடுங்க. ஓகேங்களா, padlet.com குள்ள போய் என்டர் ஆயிட்டு, இது வந்து எல்லாமே கிளவுட் பேஸ்ட் தான், அதனால நம்ம வந்து பர்பஸா அதை சேவ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, மேக் அ padlet அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஓகே, உங்களுக்கு மேக் அ பேட்லெட்னு கொடுத்தீங்கன்னா பேட்லெட் நீங்கள் வந்து லாகின் ஆகிடுங்க, உங்களுடைய ஜிமெயிலை வச்சு லாகின் ஆகலாம். லாகின் ஆகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மேக் அ பேட்லெட்னு கொடுங்க, நிறைய லேயர்ஸ் வரும், எந்த லேயர் வேணுமோ அந்த லேயர்ஸை செலக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இங்கே டீஃபால்ட்டாக அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. டைட்டில் போர்ஷனில் போயிட்டு உங்களுக்கு என்ன டைட்டில் வேணும், சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க முடியுதா,
ரெடி. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஜஸ்ட் ஷேரிங் போங்க, ஷேர் போங்க, காப்பி லிங்க் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னாக்க கிடைக்கும். அதை நீங்க யாருக்குன்னா அதை டைரக்டா போஸ்ட் பண்றதுனாலும் நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். அதை பிட்வீல கொண்டு போய் கன்வெர்ட் பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னன்னா பிட்வீ வந்து ஷார்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ இட் இஸ் ஈஸி டு ஹேண்டில். இந்த மாதிரி நீங்க வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம், இதையும் வாட்ஸ்அப்ல போட்டுக்கலாம், மெயில போட்டுக்கலாம். நீங்க வந்து என்ன என்ன மீடியால நீங்க வந்து அதை பப்ளிஷைஸ் பண்ணிக்கலாம். நீங்க பப்ளிஷைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த எண்ட்ல இருக்கவங்க கொலாபரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேக்பேட் யூஸ் பண்ணோம், ஆட்லெட் யூஸ் பண்ணோம், ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம், எல்லாமே வந்து கொலாபரேட்டிவ் கொடுத்தான். அதுல வந்து ரொம்ப கொலாபரேட்டிவா நம்ம ஆன்லைன்ல அங்க நடக்கிற கொலாபரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்லெட் தான். சரிங்களா, ஓகேங்களா. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஸ்கிரீன் வரலங்க சார். இல்ல, நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நீ சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஓபன் பண்ணி வச்சிட்டேன். ஓகே ஓகே. அதுல சாட் பாக்ஸ்ல ஒரு யாராவது டவுட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா நாம எல்லாத்துக்கும் மைக் மியூட் பண்ணிருக்கோம். ஏதாவது டவுட்னா நீங்க அதுல சாட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. இது தெரியும் உங்களோட என்னன்னா ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, இந்த லிங்க் வந்து நீங்க எல்லாருக்கும் அனுப்பும் போது யூ சுட் பி வெரி கான்சியஸ். ஏன் அப்படின்னா அந்த லிங்க்ல ஏதாச்சும் அனானிமஸா வந்து போஸ்ட் பண்ணாங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும். அதனால நீங்க என்ன சொல்லுங்க, பெட்டர் டு சென்ட் இட் டு இமெயில். நீங்க வந்து அங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த ஆப்ஷன்ஸ் போய் நீங்க வந்து செட்டிங் மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த அந்த யாரு அனுப்புறாங்களோ அதை நீங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். யார் அனுப்புறாங்க, யார் போஸ்ட் பண்றாங்கன்னு நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, அனேபிள் டு ஹியர் எவ்ரிதிங் போட்டிருக்காரு. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கைசாலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க கைசாலா கேள்விப்படுறீங்க. நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேன் கைசாலாவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு மெசஞ்சர் தான், வாட்ஸ்அப் மாதிரியே. பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கைசாலால ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நாங்க கைசாலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க நான் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன்ல கைசாலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதையுமே வந்து நீங்க வந்து டெஸ்க்டாப்ல கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபைல் ஷேரிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் 365 இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து பேக்ட்ராப்ல கைசாலா மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு வெப்சைட் குள்ள போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், லாகின் பண்ணிட்டு எல்லா பிரைவசி செட்டிங்கும் நீங்க கொடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை ஷேர் பண்றீங்க,
அந்த டாக்குமெண்ட்டை வியூ மட்டும்தான் பண்ணுவோம், அவங்க டவுன்லோடும் பண்ணக்கூடாது ஃபார்வர்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சாட் போடுறீங்க அப்படின்னா அந்த சாட்டை வந்து அவங்க என்ன செய்யலாம், ஜஸ்ட் தே கேன் ஓபன் அண்ட் ரீட், ஆனால் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ண முடியாது, காப்பி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஃபைசாலா வந்து ஃப்ரீ பிளே ஸ்டோர்ல வந்து ஃப்ரீயா அவைலபிள். ஆனா இந்த பேக்ட்ராப் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஆஃபீஸ் 365 சார், இது வந்து என்ன அக்கௌண்ட் இருக்கணும், அதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து இதை ரொம்ப நல்லா பண்ணிக்கலாம், நல்ல ஒரு பிரைவசி. எதுலையுமே வந்து நீங்க வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு அன்னசரியா வந்து எதுவுமே நம்ம வந்து இதை போஸ்ட் பண்ண முடியாது, டவுன்லோட் பண்ண முடியாது, ஃபார்வர்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். கடைசியா வந்து இன்னைக்கு என்னோட செஷன்ல கடைசியா வந்து நான் வந்து இது காட்டுறேன், ஸ்கைப் வெறும் உங்க நீங்க 50 பேருக்குள்ள வந்து நீங்க 50 பேருக்குள்ள வேணும் ஒரு 50 பேருக்குள்ள மீட்டிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்டினரி நார்மல் ஸ்கைப் இருக்கு இல்லைங்களா, ரெகுலர் ஸ்கைப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் ஸ்கைப் வந்து இப்ப பயங்கரமா நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க, 60 or 70 MB என்னவோதான் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஈஸியா அதை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க போயிட்டு நீங்க ஸ்கைப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரெகுலர் ஸ்கைப் டவுன்லோட் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் நம்ம எல்லாருக்குமே ரெகுலர் ஸ்கைப் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மீட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க மீட் நவ் கொடுத்துட்டு அதுல வந்து ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும், எப்படி ஸ்க்ரீன்ல லிங்க் ஜென்ரேட் ஆகுதோ அதே மாதிரி அந்த லிங்க் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு பேருக்கு வேணா ஷேர் பண்றதா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம், நீங்க எவ்வளவு பேருக்கு வேணா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் கால் கொடுத்தீங்கன்னா கால் ஸ்டார்ட் ஆயிடும். இதுலயும் வந்து உங்களுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபைல்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், எல்லாமே வந்து நீங்க பண்ணிக்கலாம். இட் இஸ் நல்லா யூஸ் ஆகுது. நாங்க வந்து ரீசெண்டா எங்களோட லாங் கவுனிங் போர்ட் மீட்டிங் நாங்க வந்து ஜெசை கொலம்போட வந்து டை அப் பண்ணிருக்கோம். அப்ப வந்து ஒரு லாங் கவுனிங் போர்டிங் மீட்டிங் வந்து நாங்க ஸ்கைப்ல ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணோம். அப்போ அவங்களும் அவங்களுடைய இதெல்லாமே ப்ரெசென்ட் பண்ணாங்க, நாங்களும் எங்களோட எல்லாமே மீட்டிங் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணோம். இட் வெண்ட் ஆன் வெரி வெல். ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா 50 பேருக்குள்ள நீங்க வந்து பண்ணிக்கணும்னா இந்த மீட்டிங் வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்றதுங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மீட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு காப்பி லிங்க் கொடுத்து எத்தனை பேருக்குனா அந்த லிங்க் வந்து ஐ மீன் எவ்வளோ யாருக்குலாம் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏற்கனவே ஸ்கைப்போ அக்கௌண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள ஆட் பீப்பிள் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாரையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் கால்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன் கால் வந்து எனேபிள் ஆயிடும். நீங்க அவங்களோட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இப்ப வந்து ஒரு சில டெக்னாலஜி டூல்ஸ் வந்து கிட்ஸ்க்கு நீங்க சொல்லித்தரலாம். பன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்வே மாதிரியே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரியே, ஆனால் சின்ன பசங்க ரொம்ப ரசிச்சு பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ரீனா உங்களுக்கு 20 என்னவோ தான் பண்ண முடியும், அது வந்து ஜிமெயில் நீங்க கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். பன்சியோட பர்பஸ் என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஷன் மெத்தட். கொடு அப்படின்னு ஒன்று இருக்கு, இப்போ உலக ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா கேமிஃபிகேஷனை மாறி போயிட்டு இருக்காங்க. பசங்களுக்கு நீங்க யூஸ்ஃபுல் கேமிஃபிகேஷன் சொல்லித்தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடு, மைண்ட் கிராஃப்ட், ஆர் ஆஃப் கோடு இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்கேன். மைண்ட் கிராஃப்டும் ஃப்ரீ கிடையாது, கொடு ஃப்ரீ. ஆர் ஆஃப் கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்ப்ரலா ஆஃப் நிறைய வெப்சைட்ஸ், அதில் வந்து நிறைய நூற்றுக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள போனால் பசங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களுடைய திங்கிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங், க்ரியேட்டிவிட்டி எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஆஃப் கோடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது, அதே மாதிரி கூகுள் கோடு அப்படின்னு ஒரு இது இருக்கு, அது வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அவங்க வந்து நவம்பர் டு ஜனவரி எப்படியோ வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க, அந்த காம்படிஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லெவலுக்கும் சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஃபைனல் லெவலை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள்ல இருந்து வந்து சர்டிஃபிகேட்லாம் அனுப்புறாங்க, அதுக்கு வந்து கேஷ் ப்ரைஸ் இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதை நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஆர்எஃப் கோடுன்றது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இது வெப்சைட்ஸ், அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நூற்றுக்கணக்கான இது இருக்கு. ஆர்எஃப் கோடுன்னு அது கேம் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பயனால ஒரு ப்ராப்ளத்தை ஒரு நாள்ல சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் வந்து அதோட பர்பஸ். அங்க வந்து பாத்தீங்கன்னா 10 levels இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் அல்லது ஐ மீன் இட் இஸ் மெயின்லி மென்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து அந்த 1 hour அவங்க அந்த 10 levels அட்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகும். இங்க
என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, எல்லாமே கஸ்டமைசேஷன் தான். அங்க இருக்க டூல்ஸ் அவங்க எப்படி என்ன செய்யலாம்னா அப்படியே பிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம். அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அதை வந்து ஹார்ட்வேர்ல இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஹார்ட்வேர்ல இன்டர்ஃபேஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அல்லது சாஃப்ட்வேரோட நிறுத்திட்டு இருந்தாலும் நிறுத்திக்கலாம். சாமே அவங்களோட இமேஜினேஷன் பவர், கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங், திங்கிங் எபிலிட்டி எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணதா இருந்தா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல். நான் வந்து இந்த லிங்க், இந்த பர்சன்டேஷனோட லிங்க் உங்களுக்கு எப்பவுமே ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் அப்ரோச் மீ. இதுதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்தது. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you so much, sir. I request our zone director training, JC Sarana Kumar sir, to propose the water. Hello, JP. Yes, kekudhu. JP, kekudhu. Okay, thank you so much. On behalf of 2017, I thank அதாவது இன்னைக்கு செஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இல்ல நம்ம நம்ம ட்ரைனர் வந்து இன்னைக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் பத்தி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இல்ல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாளா நமக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆபீஸ் 2007 2010 வரைக்கும் நமக்கு இந்த அப்கிரேடு ஆபீஸ் ஒர்க் பண்றது பிளஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது மாதிரிதான் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம். அதையும் தாண்டி எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரியாம இருக்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரைனர் ஜெய்சி சந்திரசோடேஸ்வரன் சாருக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்படி ஒரு செஷனை வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு என்டர்டைன்மெண்டான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் அறிவுபூர்வமா ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை கத்துக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு மிக்க மிக்க நன்றிகள். இப்படி ஒரு செஷனை வந்து நீங்க இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்க அனைவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அது மட்டும் இல்லாம இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த நமது மண்டலம் 17 மண்டல தலைவர் மதிவானந்த் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நமது ஜெட்பிபி ரோஹித் குமார் லோகா அவர்களுக்கும், மற்றும் இவை அனைத்திற்கும் நமக்கு காரணமா இருக்கக்கூடிய நமது லீடர் பிஎன்பி பாலவேலாயப் சார் அவர்களுக்கும், மற்றும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜோன் டைரக்டர் ட்ரைனிங் சரவணகுமார் சார். தேங்க்யூ சார், சந்திரசூரீஸ்வரன் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செஷன். சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம எவ்வளோதான் இதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான பல புதிய விஷயங்கள் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். திரும்பவும் நாளை மாலை 6 மணிக்கு இதே டைமில் இன்னொரு புதிய ஒரு பயிற்சியாளரோடு நாம் சந்திப்போம். Thank you very much. Bye-bye.